ஹாய், வெல்கம் டு சேவியர் ராபிட் ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா, ஃபுல்லாக நம்ம ராபிட் பற்றியே பார்த்துருந்தோம். ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்சுக்காக நம்மள்கிட்ட ஒரு காடை செட்டப் இருக்குது, இப்போ நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்னெல்லாம் மெயின்டெனன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் டிசீஸ் இருக்குது, இதுக்கு பெனிஃபிட்ஸ் என்ன, இது வந்து லாபமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபுட்டு தான் ரொம்ப மெயின். காடைக்கு வந்து லேயர் அப்படிங்கிற காடை தீவனம், முட்டைக்கான தீவனம் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அது கூடவே கொஞ்சம் நம்ம வந்து சோளத்தை மிக்ஸ் பண்ணி, சோள குருணைன்னு சொல்லுவாங்க, அதாவது அதை வந்து மக்காச்சோள குருணையை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுட்டோன்னா, ஸோ அது வந்து நல்லாவே ஃபுட் எடுக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மற்றபடி நீங்கள் வந்து கம்பு, கேழ்வரகு, கருவாட்டுத்தூள் இந்த மாதிரி பட்டதை நம்ம வந்து அரைச்சும் போட்டுக்கலாம். ஸோ மக்காச்சோளத்தையெல்லாம் அரைச்சி போட்டாலுமே அது நல்லா ஃபுட் எடுக்கும். ஸோ நம்ம நேரத்தை பொறுத்து தான் இதெல்லாம் செய்யணும். ஸோ அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வரதா இருந்துன்னா நீங்கள் வந்து அரைச்சே போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. வாட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நார்மல் ஃப்ரெஷ் வாட்டரே வச்சுருக்கலாம். மஞ்சள் தண்ணி வச்சா கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்காக நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மஞ்சள் தண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா, அதை தவிர்த்து டிசீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டிசீஸ் எதுவுமே இல்லை. ஸோ கண் நோய் மட்டும் வருது, அது வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தால் அந்த டைமில் லைட்டாக வருது. ஸோ அது வந்து ஜஸ்ட்டு அந்த கண் நோய்க்குள்ள அந்த மருந்து போட்டு விட்டாலே, ஒரு தடவை போட்டாலே ஈஸியாக க்யூர் ஆகிடுது. ஃபுட்டு வந்து எப்போவுமே அதுக்கு இருக்கணும், அது எப்போவுமே சாப்பிட்டுட்டே தான் இருக்கும், சாப்பிடும், நல்லா தண்ணி குடிக்கும். ஸோ ஃபுட்டும் வாட்டரும் கம்பல்சரியாக எப்போவுமே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி இருக்குது, கீழே ஸ்லோப்பாக இருக்குது. எக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். மற்றபடி பியூசி பைப்பில் தான் கட் பண்ணி வாட்டருக்கும் ஃபுட்டுக்கும் நம்ம வச்சுருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் 1 இன்ச் வலை போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ஃபீட் எடுக்கிறதுக்காக. மற்றபடி இருக்கிறதெல்லாம் அரைக்கரை மெஷ் தான் போட்டிருக்கோம், கீழேயும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ அப்படி நம்ம போடுறதுனால காடை வெளியே வராது, ஃபுட் எடுக்கும்போது அது தலையை வெளியே விட்டு சாப்பிட்டுக்கிடும். ஓகேங்களா, மெயின்டெனன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி டொய்ஸ் நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். மரத்தோளோ மண்ணோ நீங்கள் போட்டுக்கிட்டு வீக்லி 2 வாட்டி நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணாட்டு ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. நம்ம நார்மல் ரேபிட்டு அந்த மாதிரி லவ் பேர்டு பேட்ஸை விடையும் இது கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப டிசீஸும் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ வீக்லி 2 வாட்டி 3 வாட்டி கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க. எப்போவுமே ஃபுட்டை க்ளீனாக வைங்க. வாட்டர் பவுலை க்ளீன் பண்ணி டெய்லி வாட்டர் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இப்படி நம்ம வச்சிட்டாலே ஓரளவு இதில் வந்து எந்த விதமான டிசீஸும் வரதே இல்லை. ஸோ இதில் வந்து அதே மாதிரி 10 பெண் காடைக்கு 1 ஆண் காடை நம்ம விட்டாலே போதும். கண்டிப்பாக ஆண் காடை விடணும், நிறைய பேர் ஃபீமேல் மட்டுமே வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஆண் காடையும் விட்டிங்கன்னா உங்களுக்கு எக்கு வந்து நல்லா கிடச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 எக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 30 காடை போட்டிருந்தோன்னா இப்போ அந்தளவில் நல்ல எக் ரேஷியோ இருக்குது. ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு வந்து 3 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து பெரிய அளவில் நிறைய பண்ண பண்ண நமக்கு நிறைய அளவில் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு வீட்டு தேவைக்கெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பயன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் நாட்டுக்கோழி ஒரு முட்டைக்கு ஒரு 10 முட்டை எடுத்திங்கன்னா ஒரு காடை முட்டை 1 முட்டைக்கு சமம். அவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இதில் ஆட் ஆயிருக்கு. அதை தவிர நிறைய கால்சியம், மெக்னீசியம், அயன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு அப்புறம் வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து மீட்டுக்காகவும் நிறைய பேர் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் முட்டைக்குள்ள காடைங்க. ஸோ மீட்டுக்குள்ளது ஒரு 30-40 நாள்லேயே சேல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம முட்டைக்குள்ளது 65 நாள் ஆனால் தான் நமக்கு முட்டையிட ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இந்த ஃபுல் ப்ரௌனாக இருக்கு இல்லையா, இது வந்து ஆண் காடை. லெஃப்ட் சைடில் அந்த வரி வரியாக ஒயிட்டாக இருக்கு இல்லையா, என்ன இருக்குது இல்லையா, இது வந்து பெண் காடை. இதுதான் ஆண் காடைக்கும் பெண் காடைக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா, ஸோ முட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கேஜ் சிஸ்டம் வச்சுருக்கனால இந்த இடத்துல நமக்கு வந்து உருண்டு வந்துடும். ஸோ முட்டையை அப்படி கலெக்ட் பண்ணிக்கலாம், உள்ளே கை போட்டு அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது. அப்புறம் நம்ம காடையோட எக்கு இது தான், காடையோட எக்கு இந்த கலரில் இருக்கும், இந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் காடையோட எக்கோட பெனிஃபிட் என்னெல்லான்ட்டு. இருந்தாலுமே இதில் வந்து வைட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக இரும்பு சத்து நிறைய இருக்குது, அயன் ரொம்ப அதிகமாக இருக்குது, வைட்டமின் டி நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு வைட்டமின் சி டி தான் ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த கொரோனா இஷ்யூஸ்னால். ஸோ இதில் வந்து வைட்டமின் டி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடிஸ் நிறைய பேர் இது சாப்பிட்லாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா
இதில் அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அயன் சத்து மற்றபடி நமக்கு ப்ரோட்டீன் அப்புறம் வந்து விட்டமின்ஸ் கால்சியம் மெக்னீசியம் நல்லா இருக்குது, ஜிங்க் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குழந்தைங்களோட போன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அது வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறாங்க, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு குட் ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்களும் நம்ம சாப்பிட்லாம். என்ன விஷயம்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 10 நாட்டுக்கோழி முட்டைக்கு சத்தி இந்த ஒரு காடை முட்டையில் இருக்குது. ஸோ இது வந்து சைஸில் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஆளே ஒரு 5-6 முட்டை வரைக்கும் நம்ம ஈஸியாக சாப்பிட்றலாம். ஸோ அதனால நமக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டில் 3 ரூபா அந்த ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஃபார்மில் இருந்தாலும் அந்த ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம பேக் பண்ணியெல்லாம் வரும்போது ரொம்ப கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி நம்ம 3 ரூபா அந்த ரேஞ்சிலே நமக்கு வந்து இந்த எக் ஈஸியாக கிடைக்குது. சீப் அண்ட் பெஸ்ட் ரிச் ப்ரோட்டீன் அந்த மாதிரி உள்ள ஃபுட்லலாம் இது வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக எல்லாம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கிறேன், மெயின்டெனன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன், ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.